நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம விஜய் டிவில மகாபாரத காவியத்தை 4வது முறையா திரும்ப டெலிகாஸ்ட் பண்றாங்க. நாளையில இருந்து காலை 9 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனல்ல இந்த விஷயத்தை விஜய் டிவி அபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடியே நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த செய்தி மூலமா 3 டேஸ் முன்னாடியே சொல்லிட்டோம். பட் நிறைய பேர் நம்பல, ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் திட்டினாங்க. சில பேர் இது மட்டும் உண்மையாச்சுன்னா உங்க சேனலுக்கு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளவு நம்பிக்கை கொடுத்து தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஆதரவால நம்ம சேனல் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்ல எப்பவுமே ஃபேக்கான நியூஸ் சொல்ல மாட்டோம். கண்டிப்பா ஒரு ஆதாரம் இருக்கிறனால தான் சொல்வோம். அர்பித் ரங்கோட ரியல் ஏஜ் கூட 36 இருந்தாலும் விக்கிபீடியால பார்த்தா 45 போட்டிருந்தாங்க. மகாபாரதம் விஜய் டிவியில நடிச்ச ஆக்டர்ஸ் நடிச்சாங்கன்னு சொல்றதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். திரும்ப ரீடெலிகேஸ் பண்ற விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஏன் ஃப்ரைடே கிருஷ்ணர் உபதேசம் போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்க நம்ம ஆர்வத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈஸியா எல்லாம் கிடைச்சிட்டா ஒரு ஃபீல் இருக்காது, கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அது ஒர்த்தா இருக்கும். விஜய் டிவியும் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வமாக கேட்குறாங்களேன்னு 1.5 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணி 2.5 மணி நேரமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லணும். காலை 9:30 மதியம் 12 மணி வரைக்கும் 2.5 மணி நேரமாக கொடுத்துருக்காங்க. நிஜமாவே இந்த செய்தி மகாபாரத ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்காதவங்க நாளைக்கு 9:30 டிவி முன்னாடி உட்காந்துருங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.